ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியில் பேசுகிற ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவ்வளோ அனிமியை தான் பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக எதாவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட முன்னாடி எபிசோடு அவைலபிளாக இருக்கும், அதாவது 28th எபிசோடு அவைலபிளாக இருக்கும். அதை பார்த்து வந்து 29 எபிசோடு பார்க்க ஆரம்பிங்க. நம்ம மார்க்கு ஜில்லு ரோஸெல்லாம் உயிரை கொடுத்து 5 பில்லை வந்து கைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ முன்னாடி இவ்வளோ பில் இருக்குது, அந்த எல்லா பில்லையும் நம்ம ஹீரோ சாப்பிட்லாம், டின்னர் மாதிரி சாப்பிட்லாம், எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அல்ல, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சிங்காக இருக்குது, இது என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி எடுத்து அதே சாப்பிட்றாங்க. இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ எவ்வளோ பில் சாப்பிட முடியும்னு தெரியல, இவ்வளோ நான் அப்படியே விட்டு போக முடியாது, ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, ஏன்னே ஒன்றும் புரியல, நான் ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கேன், நான் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் எனக்கு எந்த ஒரு பவரும் கிடைக்க மாட்டேங்கிற போல இருக்கு, இந்த பில்லெல்லாம் நான் யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் என்றைக்குமே ஜெயிக்க முடியாதா, நான் ஒரு ஆவரேஜான அளவை என்றைக்குமே இருப்பேன், நானும் எப்போ தான் சீனியர் மாதிரி மாறுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கவலைப்பட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ உடம்புல வந்து நிறைய வேரியேஷன் வந்து மாறி இருக்குங்க, அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. நம்ம ஹீரோவுக்கு பொறுத்தவரையும் பவராக இருக்கிறதுன்னு நினைக்கிறது வந்து நம்ம சீனியர்ஸ் மட்டும்தான் பவராக இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பொறுத்தவரையும் அவன் வீக்கான ஆளுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு டேலண்ட்டே இல்லை, என்னோடய டேலண்ட்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு அங்கே இருக்கலாம் அப்படியே கோர்ட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு டோர் மாதிரி ஒன்று பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு டோர் இருக்க போல இருக்குங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே, அங்கே என்ன தான் இருக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த டோர் பக்கமாக நம்ம ஹீரோ போகிறாங்க. அந்த டோரில் நிறைய டயக்ராம்லாம் வரைஞ்சிருக்குதுங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ யாரா இங்கே சூரியன் இல்லை சன்ஃப்ளவர்லாம் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேங்க மாதிரி எடுத்து பார்த்துட்டு அதை டச் பண்ணுறாங்க. டச் பண்ணோடனே அந்த இடத்துல அப்படியே அந்த கதவு லைட்டை ஓப்பன் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. அந்த கதவு உள்ளே நம்ம ஹீரோ நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தாரா என்ன இருக்குங்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன விளக்கு மாதிரி இருக்குது, நிறைய பக்கத்தில் வந்து நிறையா வந்து ஸ்குவாடு இருக்குது, அதாவது கத்திகள் நிறையா அங்கே வந்து இருக்குதுங்க, மண்ணோட புதைக்கப்பட்ட மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. நம்ம ஹீரோ அந்த கதவுக்குள்ளே வந்தாலும் இன்னொரு கதவு அப்படியே மூடிடுதுங்க. இந்த இடத்துல அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா நடக்கிறீங்க, நான் உள்ளே வந்து அட்ட செகண்ட் இந்த கதவெல்லாம் மூடி போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாதையிலே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும். அந்த இடத்துல அங்கே ஒரு கத்தி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ மான எனர்ஜி வர மாதிரி இருக்குங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ இது என்னடா இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இருக்கிற இந்த ஸ்வாட் இல்லாமல் இந்த ஸ்வாட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி அது பக்கத்தில் நம்ம ஹீரோ போனோடனே அது வந்து அந்த கத்தி வந்து நம்ம ஹீரோவை இழுக்க அனுப்பிச்சிருங்க. அந்த ஸ்குவாடை எதுக்கு இழுக்கணும்னு இன்னுமே புரியல. நம்ம ஹீரோட மன லெவல் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதை அட்டாக் பண்ணியிருக்கோங்க அந்த ஸ்குவாடு. அதனால நம்ம ஹீரோ அது பக்கத்தில் இருந்து அதை நம்ம ஹீரோட ட்ரை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோவும் அவனோட கையை அந்த ஸ்குவாட்லேருந்து எடுக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கான், நம்ம ஹீரோவால் எடுக்கவே முடியலங்க. நம்ம ஹீரோட மனப்பவர் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இதுக்கு மேலே வேலைக்காவது எதுதான் பவர் பேங்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட பவர் பேங்குக்காக நம்ம ஹீரோ என்ன வச்சுருக்கான், அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னா பேக்கெட்டில் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சமான கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுனால நம்ம ஹீரோ ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாடை எப்படியும் நம்ம ஹீரோ வந்து கட்டுப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சாடை எடுத்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏன் இந்த சாடில் இவ்வளோ மன எனர்ஜி இருக்குது, என்னோட மனவீடம் ஓரளவுக்கு டாமினேஷன் பண்ணி இதை உரியற அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்குன்னா இனிமேல் இது எனக்கு தான், சரி ஓகே இனிமேல் என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் நீண்டா இருக்க போகிறேன், நீண்டா என்னோடய சக்தியாக இருக்க போகிறேன், இனிமேல் நானும் மாஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சுக்கிட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த ஸ்வாடுகிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி பார்க்குறா ஓரளவுக்கு நம்ம ஹீரோ கம்ஃபர்டபுளாக ஒரு கொஞ்சம் ஓவர் பவர்ஃபுல்லாக தான் அந்த ஸ்வாடுன்னு தெரியுதுங்க. இதுவும் அந்த கிங்கோட ஒரு ஸ்வாடாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ உடம்புலையும் செம வேரியேஷன் தெரியுற மாதிரி இருக்குது இந்த ஸ்வாடை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு வித்த தட்டிட்டு இருக்கான், சரி ஓகே வேறு லெவலில் தான் இருக்குது, இதோட ஸ்கில்லும் நல்லா தான் இருக்குது, இதோட ஸ்கில் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோட அந்த ஸ்வாடை சுற்று என்னோடய ஸ்கில்லும் நல்லா தான் ஓரளவுக்கு இருக்குது, இந்த ஸ்வாட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் அது நமக்கு கேப்பபுளாக கட்டுப்படுத்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான், சரி இனிமேல் இது எனக்கு தான் சொந்தம் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இதை பற்றி என்ன யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்வாடு கூட பார்க்கறதுக்கு நல்லா தான்ப்பா இருக்குது, இந்த ஸ்வாடை நான் வச்சுருந்தேன் என்ன கிங்குன்னு நினச்சிடுவாங்க, அப்புறம் ராஜா ராஜா சொல்லிட்டு என் பின்னாடியே எல்லாரும் சுற்றி வருவாங்க, அதுக்கப்புறம் நானும் ஆவரேஜாக இருக்கணும் அவசியம் இல்லை, இந்த ஸ்வாடோட அளவுக்கு நான் வீக்காக இருக்கிறதுனால இந்த ஸ்வாடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. சரி இந்த இடத்துல ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவனா, நம்ம சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு வேற எங்கேயா வழி இருக்கா நம்ம ஹீரோன்னு தேடி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க மாதிரி இன்னொரு கதவையும் நம்ம ஹீரோ பார்க்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ கதவு தாண்டா இந்த ரூம்குள்ளெல்லாம் வச்சுருக்கீங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு சரி ஓப்பன் பண்ணி போகலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிறையா வந்து பொக்கிஸ் அந்த ட்ரெஷர்ஸ் தான் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப டைம் இருக்கேன். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.